கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு சேலத்தில் தேமுதிகவின் கழகக்கொடி ஏற்றி வைத்து 500 மரக்கன்றுகளை வழங்கின. சேலம் பன்றிய சார்பில் சித்தனூர் பகுதியில் கொடியேற்றுதல் மரக்கன்றுதல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அப்பாவும் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சிக் கொடிகளை ஏற்றி வைத்து கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் மோகன்ராஜ் மாநகர மாவட்ட செயலர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்தனர். இதேபோல சேலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மல்லமுப்பட்டி பகுதிகள் கழக கொடி ஏற்றி கேக் வெட்டி கேப்டன் பிறந்த நாளை தேமுதிகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து 500 மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அப்பகுதியில் உள்ள நூலக கட்டிட வளாகத்திலும் தேமுதிக சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. மாவட்ட பொருளாளர் தனசேகர், கேப்டன் மன்ற ஒன்றிய செயலாளர் சிலம்பரசன், கிளை செயலாளர் ஆனந்த், வார்டு உறுப்பினர் கண்ணன், கேப்டன் மன்ற துணை செயலாளர் அழகேசன், மாநகர துணை செயலாளர் கோபி, மகளிர் அணியினர் பேபி, செவ்வாய்ப்பேட்டை பகுதி செயலாளர் தக்காளி, ஆறுமுகம், கிச்சிப்பாளையம் பகுதி செயலாளர் விஜய், பகுதி செயலாளர் ஷேகர், கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளர் செந்தல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.